தைரியம் முக்கியம். அதே நேரத்தில் மாஸ்க் போடுறது தவறில்லை, கூட்டத்தில் சேராமல் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது எல்லாருக்கும் நல்லது. பாதுகாப்பு இந்த மூச்சு பயிற்சியை தொடர்ச்சியாக உலக மக்கள் அனைவரும் செய்யலாம். அதை செய்தீங்கன்னா உடம்பு உஷ்ணமேறும், நீர் கட்டாது, உங்களுக்கு எந்த நோயும் பாதிக்காது, தைரியமாக வாழ்வீங்க. அதனால் தைரியமாக முதல்ல மனுஷனுக்கு பயம் வரக்கூடாது, பயம் இல்லைனாவே அவனுக்கு ஆயுள் அதிகம். அதனால தைரியமாக வாழுங்க, ஒன்றும் பாதிக்காது, தைரியமாக இருங்க. நன்றி, வணக்கம். சாயி தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். நீங்கள் செய்த தர்மங்கள் சமையல் கூடமாகவும் உணவு கூடமாகவும் தங்கும் இட வதிவிடமாகவும் எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனாவின் இரண்டாம் அலையில் உலக நாடுகளின் அனைத்திலும் இருந்து தர்மம் செய்து கொண்டிருக்கும் உங்களை பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். மேலும் இந்த இடத்தை கட்டி முடிக்க தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. யாராவது உதவி பண்றவங்க இருந்தாங்கன்னா பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட் நம்பர் இருக்குது. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா, வெளிநாட்டுல இருந்து பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்னும் போது வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்ப முடியல, அதனால தனிப்பட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன், அதில் அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி சாய் தர்மாவினுடைய ஓனர், சாய் தர்மா டிவியினுடைய ஓனர் செந்தூர் அண்ணனுடைய அக்கௌண்ட்டை போடுவாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அமிச்சிங்கன்னா கூட வந்து ஆசிரமத்துக்கு சேர்ந்துடும். நீங்கள் உதவி பண்ணுறன்றவங்க பண்ணீங்கன்னா அந்த வேலையை துவங்கி அந்த வேலையை நான் முடிச்சிடுவேன். பிரம்மசூத்திர குழு பாடசாலை ஆசிரமத்தினுடைய கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குவதற்கு பின்வரும் வங்கிக் கணக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மசூத்திர குழு, ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். டி செந்தூரன் பேங்க், HDFC பிரான்ச், போரூர். அக்கவுண்ட் நம்பர் 5010035753609. IFSC கோட் HDFC00390. ஜீவானந்தம் என் அக்கவுண்ட் நம்பர் 5010032435630. IFSC கோட் HDFC00687 பிரான்ச், அண்ணா நகர், தேட் அவென்யூ. தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். செந்தூரன் 9789014547. நன்றி, ஆத்ம வணக்கம். நம்மளோட வழிபாட்டு முறையில பாவனை முறைன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இப்போ ஆண்டாள் வந்து கண்ணனை வந்து கணவனா காதலனா நினைச்சாங்க. ஆமா, அந்த மாதிரி ஆழ்வார்கள் அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க, நண்பனா கூட நினைச்சிருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு பாவனை யோக வழிபாட்டில் ஒருவங்களுக்கு சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. ஏன்னா பாவனை பண்ற நிலை வரும்போது அவன் ஞானத்துக்கு போயிடுறான் இல்லையா. ஆனா யோக வழிபாடு வந்து மனித நிலையிலிருந்து யோகத்துக்கு போறான், அப்ப அந்த பாவனை வழிபாடு வராது. இப்போ கடவுளை வந்து நண்பனாக கொண்டாடுறான், கடவுளை வந்து காதலனாக கொண்டாடுறான், கடவுளை வந்து கணவனாகவே கொண்டாடுறான், கடவுளை வந்து பிள்ளையாகவே கொண்டாடுறான். இது உச்சக்கட்ட நிலை. ஆனால் அடிதர மக்களுக்கு அதை கொண்டாட முடியாது, வாயில் ஒன்றா சொல்லலாம், நிஜத்தில் போக முடியாது. ஆனால் அந்த நிலையை அவங்க கொண்டாடுறாங்கன்னா அவங்க போன பிறப்பிலே இறைவனோட உறவாடினவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த பாவனை வரும். சராசரி மனுஷனுக்கு அந்த பாவனை ஞானம் வராது, அதனால சாத்தியப்படாது. சொல்லு. பேரளவு தான் பக்தி மாதிரி இருக்கு, ஆனால் உச்சத்தில் ஞானத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், மனமில்லாத நிலை. இப்போ ஆழ்வார்கள் இருந்தாங்க, நாயன்மார்கள் இருந்தாங்க, பெருமாளை கும்பிட்ற பக்தர்கள் இருந்தாங்க, சிவனை கும்பிட்ற பக்தர்கள் இருந்தாங்க, அம்பாளை கும்பிட்ற பக்தர்கள் இருந்தாங்க. இது மாதிரி பக்தர்கள் நின்று பல வகைகள் இருந்தாங்க. ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ரெண்டு பேர் நிலையும் ஒரே நிலை தான். இறைவன்ற பேர் மட்டும்தான் மாற்றிக்கினாங்க. இவரை பெருமாளாக்கினாங்க, அவரை சிவமாக்கினாங்க. ஆனால் ரெண்டு மகான்களுமே ரெண்டு மகான் நிலையிலையுமே மனம் இல்லாதவங்க தான். வீடு கிடையாது. இப்போ ஒரு ராமானுஜர், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஒவ்வொரு வாழும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் மனிதன் அதை, இவனுக்கு எது உகந்ததோ அதை மட்டும் சிந்திக்கிறான், இவனுக்கு எதிர்ப்பதமாக சிந்திக்கிறதே இல்லை. ராமானுஜர் ஒரு பிராமணன், அவர் வந்து வேதம் படித்தவர். அவருடைய அவதாரமே பெருமாளுனுடைய சேஷ அவதாரம் தான், பாம்பு அவதாரம் தான்.
ஆனா மனித வடிவெடுத்து வந்துக்கிறாரு இந்த பிறவியில மகானா மக்களுக்கு நல்ல அறிவை போகுட்டுறதுக்காக. திருக்கட்சி திருக்கட்சி நம்பின்னு பூந்தமல்லியில் ஒத்துருக்கிறாரு. அந்த திருக்கட்சி நம்பியினுடைய இனம் வந்து செட்டியார் இனம். அவர் வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு மூணு பிள்ளைங்க. அவர் வணிக வியாபாரம் தான், மளிகைக்கடையெல்லாம் அப்போல்லாம் செட்டியார் தானே, இப்போ தானே நாடாருங்க அது இதுன்னு அப்போல்லாம் செட்டியாருங்க தான் வணிக மளிகைக்கடை வியாபாரங்கள்லாம் பண்ணுறது. அப்படி பண்ணி அவங்க அப்பா ரெண்டு பிள்ளைங்களும் அவர் கூட உறவாடுறாங்க. ஆனால் திருக்கட்சி நம்பி மட்டும் பூ வாங்கி பூ கட்டி காஞ்சி வரதராஜருக்கு டெய்லி எத்தனை போகிறார் பூந்தமல்லிலேருந்து. அவருடைய பக்தியை மெச்சிய ராமானுஜர் இவருடைய சம்சாரம் சாப்பாடு போடுறாங்க. எங்கே வச்சு? வீட்டு உள்ளே வச்சு போடல, தின்ன மேலே வச்சு போடுறாங்க திருக்கட்சிக்கு. அப்போ தின்ன மேலே சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு. அவங்க அம்மா தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் ராமானுஜர் சொல்கிறாரு, திருக்கட்சி நம்பி சாப்பிட்ட இலையில சாப்பிட்டா எனக்கு புண்ணியம், அதை சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த இலையை எடுத்துட்டே அப்படின்றாரு. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த அந்த மாதிரியான தூய்மையான பக்தியில் இருப்பாங்க. அப்போ ராமானுஜர், நான் ஒரு பிராமணன், திருக்கட்சி ஒரு செட்டியார், நான் அந்த இலையை தொடக்கூடாது, அந்த இலையில சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாரா? நினைக்கல. இன்றைக்கி ஒருத்தர் டீ குடிச்சிட்டு ஒரு கிளாஸை வச்சா அந்த கிளாஸை தொட்டு கொடுக்க மாட்டேறான், எச்சேன்றான். ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு பாதி தண்ணி கொடுத்தா வாங்கி குடிக்க மாட்டேன்றான். ஆனால் அந்நிய ஜாதிகார சாப்பிட்ட எலியில் அவ்வளோ பெரிய மகான், அதில் சாப்பிடணும்னு விரும்புகிறாரு. அப்போது இவரை விட அவர் எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பார். ஆனால் திருக்கட்சி நம்பி கூட ரெண்டு அண்ணந்தம்பிங்க இன்றைக்கி இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க எங்கே இருந்தாங்க இல்லை ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் திருக்கட்சி நம்பிக்கு வந்த இடம் பூந்தோட்டமாக ஆக்கி அந்த பூந்தோட்டத்தில் விளையிற பூக்களை வந்து பெருமாளுக்கு சாத்துறாரு. அதனால் பெருமாளே திருக்கட்சி நம்பிக்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு, ராமானுஜர்கிட்ட கூட பேசலை. அந்த திருக்கட்சி நம்பி பூந்தோட்டமாக வச்சுருந்தா இன்றைக்கி பூந்தமல்லி பெருமாள் கோயில், திருக்கட்சி நம்பிக்கைன்னு ஒரு கோயில். ஆனால் அவங்க அண்ணன் தம்பிங்க பெரிய செல்வந்தனாக இருந்தாங்க, ஒன்றுமே இல்லை, அட்ரஸ் இல்லை, எங்கே இருந்தாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் போச்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, ஞானம்ன்றது அழியா பொருள், அஞ்ஞானம்ன்றது அப்போவே அழியக்கூடிய பொருள். 2100 வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவள்ளுவரை பற்றி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறான், இது மாதிரி ஒரு நூலை எழுத முடியாத, பிழையே இல்லாத வார்த்தைகளாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் 2100 வருஷத்துக்கு முன்னேந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஜம்மீன் எத்தனை ராஜாக்கள் யாரை பற்றியாவது நம்ம பேசுகிறோமா? ஏன்னா ஞானிகள் எப்பவுமே அழிவதில்லை, அஞ்ஞானிகள் அவன் இருக்கிற வீட்டிலையே அழிஞ்சிருவான். இதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. ஒன்றுமில்லை, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் தான் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா முதல்ல ஓடி நிற்கிறான். மாசோத்திங், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டனுடைய தலைவர் மாசோத்திங், சைனாவுடைய அதிபர் இருந்து இப்போ மறைஞ்சவர். அவர் தான் சைனாவுடைய தந்தை. சைனாவில் ஜமீன்கள் பண்ணையார்கள்லாம் மக்களுக்கு அபின் கெஞ்சா இதை கொடுத்து மயக்கி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இலவசம் இலவசம்னு அப்படி தான் மயக்கி வச்சுங்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மக்கள் ஒரு விழிப்பு இல்லை. அந்த மாசோத்திங்க என்ன பண்ணுறான், இந்த நாட்டை விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படின்னு பெரிய புரட்சி பண்ணுறான். புரட்சி பண்ணும்போது எல்லா ஜம்மீன் எல்லா ராஜாக்களும் சேர்ந்து மாசோத்திங்க பிடிச்சி கொடுங்க, உயிரோடு பிடிச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல, சாவடிச்சு பிடிச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ப்ரைஸ் தரான்னு அலோன்ஸ் பண்ணுறான். ஒரு இடத்துல மாசோத்திங்க என்னோட கூட்டம் நடக்குது, மாசோத்திங் மனைவியும் கூட இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிடுறான், அந்த இடத்த தாண்ட முடியாமல் கொளுத்தி விட்டுறான். சப்போஸ் இந்த கூட்டத்தில் மாசத்திங்கன்னா ஒன்று செத்து போட்டோம் இல்லை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கொளுத்தி விட்டுறான். கொளுத்தி விட்ட உடனே எப்படி பிடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மாசத்திங்கு, இங்கேருந்து தப்பிக்கணும். தப்பிச்சு ஓடியாடுறான், ஓடியாந்து இந்த நெருப்பை இவன் தாண்டி நின்றுட்டான். ஆனால் இவன் மனைவி மாட்டிக்கினான் நெருப்பில், மனைவி கத்துறா, என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு மனைவி கத்துறா. மாசத்திங்க திரும்பி பார்க்குறான், இவளை காப்பாற்ற போனால் நம்ம மாட்டிப்போம், நம்ம மாட்டிக்கினா இந்த உலகத்தை விழிப்புணர்வு உண்டாக்க முடியாது, அதனால் ஒரு மனைவி இறந்தாலும் பரவாயில்ல நம்ம பயணம் பண்ணிடலான்னு அந்த மனைவி அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அவன் தான் மாசத்திங்க
இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டினுடைய தலைவர். இன்னைக்கு உலகத்தில் சைனா முதல் இடத்தில் நிற்கிறது காரணம் அந்த மாசோத்திங்க தான். அரசியல்வாதினா அப்படி இருக்கணும், போதை பொருள் இலவசம் 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 என்னது மக்களை மயக்கி மனசை கெடுத்து ஓட்டுக்காக பேசி கெடுக்கிற மக்கள் விழிப்புணர்வு வராது. அந்த மாதிரி மனசை தூய்மையாக வச்சுக்கணும். அப்படி வச்சவன் தான் இறைவனோட போக முடியும். அந்த மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் உலகத்துக்காகவே வாழ்ந்தவன் என்றைக்கும் அழிவதில்லை. வீட்டுக்காகவோ உறவுக்காகவோ வாழ்ந்தவங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான். இது சரித்திரம். பணம் இருந்தது, பகுட்டு இருந்தது, பல ஜனங்கள் இருந்தது, ஆனால் யாரும் இல்லாமல் போயிடுவான். யாரும் இல்லாமல் தனித்து இருந்தான் ஒரு மகான், அவனுக்கு 1000 பேர் பின்னாடி கூடிடுவான். இதுதான் அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. கொடியது கொடியது கொரோனா, வெளிய போனா பின்னாடியே வரானா. கொடியது கொடியது கொரோனா, வெளிய போனா பின்னாடியே வரானா. Go, go, corona, go out, corona, go, go, corona, go out, corona, go, go, corona, go out, corona, go, go, corona, go out, corona. தள்ளி நிப்போம், தனித்திருப்போம், விலகி இருந்து விழித்திருப்போம். அரசாங்கம் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டு வீட்டில் இருப்போம். தேவைகளை பாதியாக குறைத்திடுவோம், தேசத்தை பாதிக்காமல் நடந்திடுவோம். கருவறையில் 10 தனித்திருந்தோம், தனியறையில் சில வாரம் தனித்திருப்போம். நம் நாடு சுத்தமாக வைத்திருப்போம், கொரோனாவை பரலோகம் அனுப்பிடுவோம்.